நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம், வாழிய நலம், வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, தர்மபுத்திர யோகமும் கர்மபுத்திர யோகமும், இதுதான் இன்றைய தலைப்பு. இன்று பரவலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் குழந்தையின்மையும் ஒன்று. 104 தம்பதியர் இந்த பாதிப்புக்கு உள்ளானவர்களாகவே இருக்கிறார்கள். குழந்தையே இல்லாத குறை ஒரு பக்கம், ஆண் வாரிசு இல்லையே என்கிற ஆதங்கம் உள்ளவர்கள் மறுபக்கம், பெண் குழந்தை பிறக்கவில்லையே என்று இயங்குகிற தம்பதிகள் இன்னொரு பக்கம், குழந்தை பிறந்ததும் குழந்தைக்கு இருக்கிற குறைபாடுகளால் தவிப்பவர்கள் ஒரு புறம் என குழந்தைகள் தொடர்பான கவலைகளோடு வாழ்பவர்கள் நிறைய. இன்றைய தலைப்பில் கர்மபுத்திர யோகம், தர்மபுத்திர யோகம், புத்திர தோஷம் தொடர்பாகவும் அதற்கான தீர்வு என்ன என்பதை பற்றியும் பார்க்கப் போகிறோம். முதலில் மூன்றின் வேறுபாடுகளை அறிந்து கொள்வது முக்கியம். தாலி பாக்கியம், புத்திர பாக்கியம், உத்தியோக பாக்கியம் என பல்வேறு பாக்கியங்களில் ஒன்றான புத்திர பாக்கியத்தை பெற 9 அதிபதியே முதன்மையானவர் என்கிற அடிப்படையில் சொல்லப்படுபவை. கர்ம புத்திர யோகம் என்பது திருமணமாகி 1-2 வருடங்களில் இயல்பாகவே குழந்தை பாக்கியத்தை பெறுவதை தர்மபுத்திர யோகம் என்று சொல்லலாம். மனிதன் மறைவுக்கு பிறகு புத்தி என்னும் நரகத்தை கடக்க வேண்டுமானால் பிள்ளைகள் கர்மா செய்ய வேண்டும். அதனால்தான் அவர்களை புத்திரன் என்கிறோம். தசரதன் 50 கடந்த நிலையில் புத்திர காமஸ்டி ஹோமம் செய்து ராமன், லட்சுமணன் முதலானவர்களை குழந்தையாக பெற்றான். குந்தியும் மந்திர பிரயோகத்தின் மூலமாகவே பாண்டவர்களை பெற்றாள். காந்தாரியும் இது விளக்கல்ல. இப்படி ஏராளமான தகவல்கள் புராண இதிகாசங்களில் இருக்கிறது. புத்தி என்னும் நரகத்தை கடப்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள். மனிதர்களுக்கு கர்ம புத்திரன் என்பது 40 வயதுக்கு மேல் பிறக்கும் குழந்தைகளை சொல்லலாம். மருத்துவ முயற்சியோ, பூஜை பரிகாரங்களோ, ஜாதக அமைப்போ எதுவாக இருந்தாலும் 40 பிறகு பிறக்கும் குழந்தைகள் புத் நரகத்தை கடக்க இறைவன் தந்த குடை. இதை கர்மபுத்திரன் என்பார்கள். புத்திர தோஷம் என்பது குழந்தைகள் பிறக்காமல் போவது. புத்திர தோஷம் ஏன் வருகிறது? ஜோதிட ரீதியாக ஜாதகத்தை சுட்டி காட்டலாம். மருத்துவ ரீதியாக ஆண் பெண் உடல் ரீதியிலான பிரச்சனைகளை மையப்படுத்தலாம். என்றாலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற தம்பதியர் மருத்துவ ரீதியாக எந்த குறைபாடும் இல்லாதவர்கள், அட ஜாதகத்தில் கூட எந்த தோஷமும் இல்லாதவர்கள் குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏன், என்ன காரணம்? ஜாதகம் முழுக்க தோஷம், குழந்தை பிறக்க சான்ஸ் குறைவு என்கிற ரீதியில் ஜோதிடர்கள் ஜாதகத்தை அலசி பலன்களை சொன்னால் எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க என்று ஆச்சரியம் காட்டுகிறவர்களும் இருக்கிறார்கள். துருவ கணிதத்தை வைத்துக்கொண்டு கோக்குமாக்கு பலன் சொல்கிறவர்களை தவிர பல வருட அனுபவம் பெற்ற ஜோதிடர்களை கூட புத்திரபாவம் ஏமாற்றி விடுகிறது என்பதுதான் உண்மை. திருமணமா, நட்சத்திர பொருத்தத்தில் மகேந்திர பொருத்தத்தை பார், பார்த்தாச்சு. விருச்ச பொருத்தத்தில் பால்மரம் பார்த்து இணை, பார்த்தாச்சு. பால்மரம் தான் சரி. பையன் ஜாதகத்தில் 5 பாவத்தை பார், பார்த்தாச்சு. பாவிகள் இல்லை, சுத்தம். பெண் ஜாதகத்தில் 9 பாவத்தை பார், பார்த்தாச்சு. பாவிகள் இல்லை, சுத்தம். அப்படியா, குழந்தை பாக்கியம் சூப்பர். இத்தனையும் அலசி ஆராய்ந்த பிறகு திருமணமாகி சகல வசதிகளோடு வாழ்கிற தம்பதிக்கு பல வருடங்கள் கடந்தும் குழந்தை இல்லை. அப்போ ஜாதகம் பொய்யா? பொய்யெல்லாம் இல்லை, அதில் இருக்கும் நுட்பம்தான். ஒருவருக்கு குழந்தை இல்லாத காரணத்திற்கு உடல் நலம், ஜாதகம் மட்டுமே காரணம் அல்ல, அதை தாண்டிய பல இருக்கிறது. கர்மாவுக்கு முக்கிய ரோல் இருக்கிறது. ஒரு தலைமுறையின் கர்மா அடுத்து அடுத்து என மறுமறு தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்டு 7வது தலைமுறையில் குழந்தை பாக்கியம் மற்று போகிறது. அடுத்து சாபங்கள். மொத்தமாக 13 வகை சாபங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சாபங்கள் கூட சந்ததியை பாதிக்கும் ஒன்றாக மாறுகிறது. இவை அனைத்துமே ஜாதகத்தில் எதிரொலிக்கும். ஒரு ஜாதகத்தில் புத்திர ஸ்தானம் என்றால் 5 பாவம்தான். 5 பாவத்தில் ராகு கேது இருந்தால்
புத்திர தோஷம் என்பது குத்துமதிப்பு ஜோதிடம். அவ்வாறு சொல்வது சரியான ஜோதிடமாகாது. ராகுகேது இருந்தாலும் குழந்தைகள் பிறக்கும். ராகுகேது இருந்து குழந்தைகள் பிறக்காமல் போனால் அதற்கு வேறு காரணங்கள் ஜாதகத்தில் நிச்சயம் இருக்கும். ஒருவரின் குழந்தை பாக்கியத்திற்கு ஐந்தாம் பாவம் ஐந்தாம் அதிபதி குரு, தனுசு ராசி, மீன ராசி இந்த ஐந்தும் முக்கியமானது. இதை தவிர்த்து அடிபட்டது ஓரிடம், நெறிக்கற்றது இன்னொரு இடம் என்பது போல் சில கிரக நிலைகள், உதாரணமாக சூரியன் சனி சேர்க்கை தொடர்பு பார்வை சம்பந்தம். சூரியன் சனி சேர்க்கைக்கு என பிரத்யோகமான பலன்கள் நிறைய இருக்கிறது. நம் தலைப்புக்கு ஏற்ற வகையிலான பலன்களை மட்டும் பார்ப்போம். சதவீத கணக்கில் அதிகபட்சமாக பெண் குழந்தைகள் மட்டுமே பிறக்கிறது. சேர்க்கையானது ஆண் வீடுகளில் அமைந்தால் ஒரு சிலருக்கு மட்டும் பெண் குழந்தைகள் இல்லாமல் ஆண் குழந்தைகளாக பிறக்கும். குருவோ ஐந்தாம் அதிபதியோ வலுத்தால் அதிக குழந்தைகள் இல்லாமல் ஆண் ஒன்று பெண் ஒன்றாக மாறலாம். இப்படி பலன்கள் சொன்னாலும் சூரியன் சனி சேர்க்கையை ஒரு கர்மா என்கிறது ஜோதிட விதிகள். இறையருள் இருந்தால் குரு வலுப்பார், ஐந்தாம் பாவாதிபதி வலுப்பார், ஆண் வாரிசு வரும். இல்லாவிட்டால் ஆண் வாரிசுகள் இல்லாமல் போய்விடும் என்பதனால்தான் இச்சேர்க்கையை கர்மா என்கிறது. இதே விதி குரு சனி சேர்க்கைக்கும் பொருந்தும். அடுத்து ஐந்தாம் இட பலம் போலவே ஐந்தாம் அதிபதி பலம் பெறுதல் முக்கியம். ஐந்தாம் அதிபதி நீச்சம் அல்லது வக்ரம் அல்லது ஆறு எட்டில் மறைவு பெற்றால் புத்திர தாமதத்தை தருகிறது. தாமத இடைவெளியை குறைக்க வேண்டுமானால் குரு வலுப்பெற வேண்டும். குருதான் ஜாதகத்தில் புத்திரக்காரகன், புத்திர யோகத்தை தரக்கூடியவர். அவர் வலுப்பெற வேண்டும். வலுப்பெறுதல் என்றால் எப்படி? அவர் தன் சொந்த வீடுகளில் இருந்தால், நட்பு வீடுகளில் இருந்தால், உச்சம் பெற்றால், கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் குரு வலுப்பெற்றிருக்கிறார் என்று பொருள். அடுத்து குருவின் வீடுகளான தனுசு ராசி மற்றும் மீன ராசியில் பல பாவிகள் ஒன்று சேர்ந்து அமர்வது குழந்தைகள் பிறக்க தடை, தாமதம், குறைபாடு உள்ள குழந்தைகள் அல்லது நல்ல பிள்ளைகள் பிறந்தும் பெற்றோருக்கு எதிரியாக மாறுவது, பெற்றோர்களை கவனிக்காமல் போவது என அனைத்துமே இதற்குள் அடக்கம். ஆக குழந்தை பாக்கியம் பெறுதல், அந்த குழந்தைகளால் பெருமை அடைதல், குழந்தைகள் கடைசி காலத்தில் கைவிடாமல் இருத்தல் என அனைத்து அம்சங்களுக்கும் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் அதிபதி குரு, தனுசு மற்றும் மீன ராசிகள் காரணமாக அமைகிறது. இவையெல்லாம் சரியாக இருந்தால் ஒன்பதாம் இடம் என்னும் பாக்கியம் சிறப்பாகவே இருக்கும். சரி, ஆணோ பெண்ணோ குழந்தைகள் இருந்தால் போதும் என்பது உண்மைதான். ஆனாலும் ஆண் வாரிசுகள் இல்லாமல் போவதை கூட ஒரு விதமான கர்மா தோஷம் என்றே சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஒருவேளை புத் என்னும் நரகத்தை கடப்பதற்காக சொல்லப்பட்டவையாக இருக்கலாம். இருப்பினும் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்கிற விதியே இதன் பொருட்டு சொல்லப்படுகிறது. அதாவது பத்தாம் இடத்தில் கிரகம் இருந்தால் பத்தாம் இடத்தை எந்த கிரகமாவது பார்த்தால் கர்மா செய்ய புத்திரர்கள் உண்டு. புத்திர சாணத்திலிருந்து கர்மா செய்வார்கள். ஆனால் இங்கேதான் ஒரு சூட்சமம் இருக்கிறது. பத்தில் பல பேர் கூடியிருந்தால் அதுவே பெரிய கர்மாதான். கல்யாணம் ஆகாது. கல்யாணம் ஆகாவிட்டால் குழந்தைகள் பிறப்பது எங்கனம்? புத்திரக்காரகன் புதன்மனை சென்றிட புத்திர சூன்யம் என்கிற ஜோதிட பழமொழியும் சில நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்திரக்காரகனான குரு பகவான் புதனின் வீட்டில் அதாவது மிதுனம் கன்னியில் இருந்தால் புத்திர சூன்யம் என்கிற ஆண் வாரிசு இல்லாமல் ஏற்படும் என்பதே இதன் விதி. ஆனால் குரு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்தால் ஆண் வாரிசுகள் ஏற்படும். அதே சமயம் ஐந்தாம் அதிபதி பலம் குறைந்தால் நீச்சம் பெற்றால் குழந்தைகள் பிறப்பதில்லை. சரி, தர்மபுத்திரன் பிறந்தால் யோகம். கர்மபுத்திரனை பெறும் சூழல் இருந்தால் தாமதத்தை நோக்கி அழைத்துச் செல்லும். இவ்வாறான நிலையில் மருத்துவ முறைகளை கையாள்வது ஒருபுறம் இருக்க ஒரு எளிய பரிகாரம் ஒன்றை சொல்கிறேன். இதுவும் மருத்துவ நூல்களில் இருந்து எடுக்கப்பட்டவையே. அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்
அமாவாசைக்கு முதல் நாள், பௌர்ணமிக்கு முதல் நாள் கடலில் நீராட வேண்டும். கடல் நீராடல் என்பதே பல்வேறு மருத்துவ பயன்கள் அதற்குள் இருக்கிறது என்பதால் சொல்லப்பட்டவைதான். கடல் நீரில் நீராடும் போது ஆண் பெண் இருமாளாருக்கும் உள்ள குறைபாடுகள் கடல் நீரில் உள்ள உப்புக்களால் நீக்கப்படுகிறது. கர்ப்பப்பை சுத்தமடைகிறது. கடலில் நீராடி அன்று தாம்பத்தியம் வைத்துக் கொண்டால் கர்ப்பமாகும் வாய்ப்புகள் அதிகம். அதிகபட்சம் 6 மாதங்களுக்குள் பலனை பெறலாம். ஆண்டவன் துணை இருக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.